சுயமரியாதை வந்து வளர்த்துக்கிறவரு, சுயமரியாதைக்காரர்ன்றவரு அவரு வந்து பெரியார். அவருக்கு போயிட்டு நீங்க ஒரு மலர் அஞ்சலி செலுத்தும். விஜய் வந்து பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் கூட கூப்பிட்டு போயிருக்காரு. அவரு வந்து மலர் அஞ்சலி செலுத்தவும் அவரும் சொல்லல, இவரும் மலர் அஞ்சலி செலுத்தல. அதாவது வந்து பொதுச் செயலாளர் பிஏ மாதிரி விஜய் இப்பவே நடத்த ஆரம்பிச்சாருன்னா அரசியல்ல வந்து அது அவ்வளவு நல்ல ஆரோக்கியமான அரசியலா இருக்காது. அவர் இப்பதான் தொடங்குறாரு. விளையும் பயிர் முளையிலே தெரியும்ன்ற மாதிரி ஒரு தனி நபர் துதிப்பாடல், தனி நபர் செல்வாக்க மட்டும் நம்பி எந்த இயக்கமும் வளர்ந்ததில்லை, வாழ்ந்ததில்லை. அதனால சின்ன சின்ன விஷயங்கள் தான் இது. புஷி ஆனந்துக்கு யாராவது நினைவுபடுத்தினா நல்லா இருக்கும். அவர் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர், பொதுச் செயலாளர்ன்றவர் தலைவருக்கு அடுத்த இடத்துல இருக்கிறவரு. அவர் வந்து ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் நடந்துகிறது பொது வெளியில, அவங்க தனியா இருக்கும் போது எது நடந்தாலும் பரவாயில்ல. அது வந்து ஒரு இமேஜ பாதிக்குது அந்த கட்சி. ரெண்டாவது பெரியார் சுயமரியாதையை வளர்க்கிறவரு. அந்த இடத்துல இந்த மாதிரி நிகழ்வும் நடந்ததுன்றது எனக்கு என்னவோ ஒரு மாதிரி நெருடலா பட்டது, அவ்வளவுதான். பெரியார் வந்து தமிழகத்துல வந்து சமூக சீர்திருத்தத்துக்காக பாடுபட்டவர், சுயமரியாதையை தமிழர்களிடையே வளர்த்தவர் அப்படின்ற முறையில தமிழர்கள் எல்லாரும் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். விஜய் வந்து இன்னைக்கு தந்தை பெரியார் இதுக்கு போய் நினைவிடத்து போய் மலர் தூவி இருக்கிறது நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன். வேறு சில பேர் அதாவது வந்து இது ஏதோ திராவிட அரசியல், இதுல போய் தேசிய அரசியல் வேற, அதுல போனோம் விஜய்னு இவங்க கூட சொல்லி இருக்காங்க, தமிழிசை சவுந்தரராஜன் கூட. எல்லாம் தவறான அணுகுமுறை. அரசியல்னு பாத்தீங்கன்னா அதாவது வந்து நம்ம சொல்ற எல்லா பொது வெளியில சொல்ற எல்லாமே அரசியல் தாங்க. ஆனா பெரியார வந்துட்டு நம்ம போற்ற கூடாதுன்னு யாருமே சொல்ல முடியாது இல்லைங்க. வடநாட்டுக்காரங்க, வடநாட்டு தலைவர்கள் இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா மல்லிகார்ஜுன் கார்கே காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர், அவரு வந்து பெரியார பாராட்டி போட்டிருக்காரு ட்வீட். விநாயகர் சதுர்த்தி ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து சொன்னாரு. இதெல்லாம் வந்து அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புங்க. ஏங்க அவரு வந்து நான் சொல்றேன், இப்ப நான் கேக்குறேன், சதுர்த்திக்கு எதுக்கு விஜய் ஜோசப் விஜய் வந்து வாழ்த்து தெரிவிக்கணும்? அவரு வந்து ஒரு கிறிஸ்துவர் நம்பிக்கையில இருந்தாலும் இருக்கலாம், இல்ல அவரு வந்து இந்துவாக மாறி இருந்தாலும் மாறலாம். இதெல்லாம் தனிப்பட்ட விருப்பு இருப்புங்க. அதான் ஓணம் பண்டிகை என்பது பொங்கல் பண்டிகை, தீபாவளி பண்டிகை மாதிரி. அதுக்கு மத கலர், மத பின்னணி எல்லாம் சொன்னா கூடங்க, வெகு மக்கள், பொதுமக்கள் கொண்டாடுற ஒரு பண்ணா. ரெண்டாவது கேரளால வந்து விஜய்க்கு வந்து மேசிவ் ஃபேன் ஃபாலோயிங், அதனால வந்து கேரளத்து சகோதரர்களுக்கு நண்பர்களுக்கு அவர் வந்து ஓணம் வாழ்த்து சொன்னது. அப்படிதான் ஒரு பிராட் மைண்டடா எடுத்துக்கணும். அதை வந்து அரசியல் பண்றது, அதை வச்சுக்கிட்டு இவர் விநாயகர் சதுர்த்தியும் ஓணம் பண்டிகையும் ஒன்னா. விநாயகர் சதுர்த்தி என்பது ஒரு மதத்தினுடைய விழாங்க, ஆனா ஓணம் என்பது ஒரு கேரள இனத்தினுடைய விழா. கேரள மக்கள் அனைவரும் இங்க முஸ்லீம், இந்து, கிறிஸ்டின் எல்லாரும் கொண்டாடுறதுதான் ஓணம் திருநாள். அதனால அதை கொண்டு போய் ஒரு மதத்தினுடைய விழாவுக்கு ஈக்குவேட் பண்றதே தப்பு. ஆனா அது அது வாழ்த்துக்கள் சொல்றது சொல்லாததெல்லாம் திமுக காரங்க சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து என்ன கேட்டா வந்து முதலமைச்சர் பொறுப்புல இருக்கிறவங்க, பிரதமர் அமைச்சரா இருக்கிறவங்க, இப்ப பிரதமர் மோடி கூட பாத்தீங்கன்னா இஸ்லாமிய பண்டிகைகள் எதுக்குமே வாழ்த்தெல்லாம் தெரிவிக்க மாட்டாரு. இதுக்கு போய் யாராவது குறை சொல்ல முடியுமா? மதம் என்பது தனிப்பட்டவர்களுடைய விருப்பு வெறுப்புங்க, அது அவங்கவுங்க நம்பிக்கை. இப்ப சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட் வந்து தன் வீட்டுல விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடினது தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அவரு வந்து பிரதமரை கூட்டு வந்து மணியாட்ட வச்சாரு பாருங்க, இது வந்து மிகப்பெரிய தப்பு. நம்ம நாட்டில் வந்து மதச்சார்பற்ற நாடு, ஆனா மத சுதந்திரம், மத உரிமை அவரவர்களுடைய தனிப்பட்ட உரிமை. அத வந்து ஒரு அரசு அரசின் மதமாக மாற்றுவது, அரசுக்கு வேண்டப்பட்ட மதமாக மாற்றுவதுதான் தவறுன்றது என்னுடைய கருத்து. அதனால இது வந்து விஜய் வந்து ஓணம் தெரிவிச்சது கரெக்ட் தான், விநாயகர் சதுர்த்தி, அதனால அவரை வந்து நாத்திகர்னு சொல்ல முடியாது. அவர் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்தவர்களை பெரியாருக்குன்னா, பெரியார்ன்றது வந்து ஒரு சீர்திருத்தவாதிங்க. இந்திய விடுதலை போராட்டத்துக்காக போராடின காங்கிரஸ் கட்சியில தான் அவர் வாழ்க்கை தொடங்குச்சு பெரியாரு. வைக்கம்ல வந்து தீண்டாமை எதிர்த்து கோயில் ஆலய நுழைவு தலித்துகள் எல்லாம் உள்ள விட மாட்டேன் கேரளால இருக்கு, இப்ப வைக்கம் வீரர்ன்றதான் அவருக்கு பேரு. அப்படி ஒரு சமூகத்துக்காக போராடினவரு, அதாவது சமூக விடுதலைக்காக, பெண் விடுதலைக்காக போராடினவருக்கு அவருக்கு போய் வாழ்த்து சொல்றது, அது ஒரு கட்சி அரசியலா நான் பாக்கல.